ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூருடைய விலாக். இப்படி தான் ஆரம்பிச்சது அந்த ஸ்பிரிச்சுவல் டூர், பஸ்லேருந்து ஆரம்பித்தது. அதனால் இந்த கேப்சரிங், அதாவது இயர்லி மார்னிங் ரொம்ப அழகான பச்சை பசுமையான அந்த மலைகளை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு, அடுத்து நம்ம பார்க்குறது திருப்பரங்குன்றம் கோயில் கோபுரம். அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோபுரத்து பக்கத்தில் இருக்கிற அந்த வீதி ஃபுல்லாகவே திருமண மண்டபங்களால் நிறைஞ்சிருந்துச்சு. திருமணங்கள் அங்கே நடந்துச்சு முகூர்த்த நாள்ன்றதால. திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகர் வந்து தேவானியை வந்து திருமணம் பண்ணியிருப்பார். அந்த வீதி முழுவதுமே திருமண மண்டபங்கள் ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அது க்ளீனாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு வந்து பார்த்திங்கன்னா அங்கே முருகருக்கு எப்பவுமே சந்தனை இழைச்சி வந்து பார்த்திங்கன்னா பூசுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். ஓகே, இதுதான் திருப்பரங்குன்றம் மலை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது அங்கே நம்ம போகும்போது நாங்கள் ஒரு வெக்காளியம்மன் கோயில் பார்த்தோம். அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் தான் இது. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து பெருமாள் இருப்பார். அது 20 ருபீஸ் கொடுத்து உள்ளே போகணும், உள்ளே இருக்கிற பெருமாளை பார்க்குறதுக்கு. சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோயில் இது. அந்த அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க, நான் அதை கேப்சர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நவதிருப்பதி நாங்கள் போனோம், ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் போனோம். அடுத்தது நாங்கள் எங்கே போனோம்னா குற்றாலம். ரொம்ப அழகான குற்றால குறவஞ்சிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மலையை பார்த்தாலே அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த குறவஞ்சி அங்கே தான் ஏற்றினாங்க நம்ம தமிழ் இலக்கிய குறவஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது பாருங்கள். அது ஈவினிங் டைமில் பார்த்தது, ரொம்ப கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். மலைப்பகுதியில் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணலான்னு நினச்சேன் நான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அருவியில் அவ்வளோ ஒன்றும் சரியாக தண்ணி வரல, இங்கே அருவி வந்து கொட்டலை, கொஞ்சம் தான் தண்ணி வந்துச்சு. ஏன்னா இப்போ சம்மர் சீசனில், அதனால் நான் கிட்டே எடுத்திருக்கேன் அருவி உங்களுக்காக. இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பு, அங்கங்கே நிறைய பெட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு வீடியோ, சாரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பழ வகைகள் நிறைய இருந்துச்சு. மலை மலையில் இருக்கிற பழ வகைகள் நிறைய இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி போகிற மாதிரிலாம் இருக்கும், ஏன்னா இதுவும் ஒரு மலை பகுதின்றதால ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் நிறைய குளிச்சுட்டு வரவங்களுக்கு நிறைய க்ளோத்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதான் குற்றால ஈஸ்வரர் பக்கத்துலேயே இருந்த கோயில் அது. அது சுற்றி இருக்கிற ஷாப்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இங்கே சிப்ஸ்லாம் நிறைய விற்பாங்க. ஐயப்பன் கோயில் போயிட்டு வரவங்கலாம் இங்கே நிறைய வந்து வருவாங்க கண்டிப்பாக. ஐயப்பன் சீசன்லாம் நிறைய கூட்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இதுதான் அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ். இதுதான் இது அருவி, ஐந்தருவின்னு பேர் தான். ஆனால் இப்போ மழை இல்லை, அதே மாதிரி தண்ணியும் சரியாக வரலை. அந்த ஜென்ஸ் குளிக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். லேடிஸ் குளிக்கிறது மழை அவ்வளோ வந்து சுத்தமாகவே மழை இல்லாததுனால ரெண்டு பக்கமே கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்தது. ஆனால் லேடிஸ் பக்கம்தான் ஒன்றுமே தண்ணியே வரலை. ரெண்டு பேர் மட்டும் தான் ஒரே நேரத்தில் குளிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு க்ளீனாகவே வச்சிடல வேற அந்த தண்ணி. ஏன்னா ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய வந்துச்சுன்னா க்ளீனாக இருக்கும், அதனால் க்ளீனாகவே இல்லை. ஆனாலும் அங்கே இருக்கிற சிலைகள்லாம் தெரிஞ்சிச்சு தண்ணி அவ்வளோ வராதனால. உள்ளே பாருங்கள், கரெக்டாக சிலை வந்து சிவனை வச்சுருக்காங்க அந்த அருவி விழுற மாதிரி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது சமயபுரம் கோயில். சமயபுரம் தான் லாஸ்ட்டு நாங்கள் போன இடம், மூணு நாளில் கடைசியாக வந்த இடம் தான் சமயபுரம். அம்மனுடைய அந்த பிரகாரம் மேலே பார்த்திங்கன்னா தெரியும், அழகான வேலைப்பாடுகள் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலும் போனோம். அது ரெண்டு மணி நேரம் ரொம்ப, அது அங்கே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோயிலுடைய பிரகாரங்கள், அதோடைய வழிபாடு, அந்த இதெல்லாமே, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு மண்டபம் இருக்குங்க, அந்த மண்டபத்து மேலே இவ்வளோ அழகான ஒரு அம்மனுடைய ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா நிறைய தலைகளை கொண்ட அம்மன் இது. ஃபுல், அதாவது நேராக இருக்கிற பிக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது உளுந்துப்பட்டியில் நாங்கள் வந்து பைபாஸில் பார்க்கிங் பண்ணிவிட்டு, பஸ் பார்க்கிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். சங்கீதா ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்காங்க, தான் சாப்பிட்டோம். சாப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. அதை தாண்டி வசந்த பவன், தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாமே அந்த டைமில் செம பிஸியாக இருந்துச்சு. நிறைய பீப்புள், நிறைய வகையான மக்கள் வந்து அங்கே இறங்குறாங்க. இறங்கி மண்டபங்களும் இருக்குது, முகூர்த்த நாள்ன்றதால் ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ அழகாக கிளிட்டர் ஆகுது பாருங்கள். தேங்க்யூ. இதேமாதிரி வீடியோஸ் பார்க்க லைக், ஷேர், கமெண்ட். நன்றி, வணக்கம்.